பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல. என்னடா திடீர்னு ஒரு நாள் லிப்ட் கேட்டாலே, பைக்ல ஏறி உட்கார்ந்தாலே, கட்டி பிடிச்சாலே, கலாட்டா பண்ணாலே, அப்படியே ஒட்டிக்கிட்டாலேன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை பாத்திருந்தா இத ஜாலியா இருந்திருக்கலாமேன்னு யோசிச்சுட்டேன். மட்டும் என்ன, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஏய், என்ன பண்ற என்ன பண்ற? என் வாழ்க்கைய வேஸ்ட் போச்சு. நீ கெட்ட கெட்டுக்கு எக்ஸசைஸ் ஒரு கேடா? உடம்ப மட்டும் குண்டு குண்டா வச்சுக்க தெரியுது, பொண்ணடி சந்தோஷமா வச்சுக்க தெரியல. பொண்ணு பொண்ணுக்கு உதவாத இந்த உடம்ப உடைக்க போறேன். போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எப்பயுமே ஃபுல் மீல்ஸ் தாமா. ஃபுல் மீல்ஸா ஃபுல் மீல்ஸ்? வேலை வெட்டிக்கு போறதுல நம்பி வந்த பொண்டாட்டி காப்பாத்த தெரியல. நீ எல்லாம் ஆணழகன் போட்டியில ஜெயிச்சா என்ன, தோத்த என்ன? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? போடு நிறுத்தமா. அவன ஆம்பளையான்னு கேக்குறியே, முதல்ல நீ பொம்பளையா? அவன காதலிக்கிறது முன்னால அவன் யாரு என்னன்னு நீ விசாரிச்சிருக்கணும். இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயாவது அவன் யாரு, எங்க வேலை செய்யறான், என்ன சம்பாதிக்கிறான், கூட பிறந்தவங்க யாருன்னு தீர விசாரிச்சிருக்கணும். அதெல்லாம் இல்லாம திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு திறந்த வீட்டுல ஏதோ நுழையமாம அந்த மாதிரி உள்ள பூந்துட்டியே. இந்த வீட்ல 27 வயசுல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்காளே, அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரிஞ்சிக்காம நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டே. இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, போக வெளியே. அப்பா என்னடா அப்பா, கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணாம எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து இப்படி அக்கறம் பண்றியே? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா, இல்ல உன்னை ஆம்பளையான்னு கேட்டாலே ஒரு பொண்ணாடா? இதோ பார், ரெண்டு பேருமே இந்த வீட்ல இருக்க கூடாது, போக வெளியே. அப்பா, வீட்டை விட்டு போக வேண்டியது அவங்க இல்ல, நான் தான். நீ ஏமா போனோம்? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின வீடு. அப்பா, பொண்ணா பிறந்தவ என்னைக்கா இருந்தாலும் பிறந்த வீட்டை விட்டு வெளியே போய்தான் ஆகணும். அண்ணா நீ இங்கேயே இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அம்மா, நான் எத்தனையோ மாப்பிளை பார்த்துட்டு, இந்த செவ்வா தோஷம் ஒரு பாழா போனது வந்து எல்லாத்தையும் தடுக்குது. அப்பா என்னமா பண்ணுவேன்? அப்பா, இது வரைக்கும் டாக்டர் வக்கீல்னு பாத்தீங்க, இனிமே இப்படி பார்க்க வேண்டாம். ஒரு ஊன முற்றுவனா இருந்தா கூட பரவாயில்ல, முதல்ல என்ன இங்க கல்யாணம் பண்ணி அமைச்சிடுங்க. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தோடா, போன வாரம் சொல்லிர கூடாது? ஏமா, இந்த வாரம் காது கேட்கலையா? 3 நாளைக்கு முன்னாடி தான் 3வது கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்தேன். 3வது கல்யாணமா? அட மூதேவி. சே, அப்ப ஏன் கதி? 3வது புருஷன் மண்ணே போடட்டா. எது? என்னதுப்பா? அமிர்தா கல்யாண விஷயமா? பத்திரிகை ஆபீஸ்க்கு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு வரலான்னு போறேன், போயிட்டு வரட்டுமா? வீட்டை பாத்துக்க. சரி. தேர்ச்சா ஒண்ணு தேரலங்க. அதட்டத்துக்கு லேட்டஸ்ட் டாபிக் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ. என்ன படம் எடுத்திருக்கீங்க? என்ன படம் எடுத்திருக்கீங்க? ஒரு விளம்பர படம்னா அழகு வேணா? ஒரு ப்ராடக்ட்னா ஒண்ணு விற்கும் போது ஒண்ணு ஃப்ரீனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாம எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு புஸ்தகம் வித்தா கூட ஒரு ஷாம்பு ஃப்ரீனு சொல்றாங்க. ஒரு புது ஐடியா இருந்தா சொல்லிய. நிரோத் வாங்குனா ஒரு குழந்தை ஃப்ரீனு சொல்லாங்க.
நிரோதே குழந்தை வேணான்னு சொல்றதுக்கே உனக்கு அதை பத்தி தெரியாது. அது இல்லங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு கார் விளம்பரத்துல கூட பொம்பளைய காட்டுறான், அப்பதான் விக்குது. எவ்வளவு தூரம் பிளேடுக்கு நாலு பொம்பளைய காட்டுறான். அவளை ஏங்க, ஒரு ஆம்பளை ஜட்டி அதுக்கே ஒரு பொம்பளை எட்டி பார்த்துட்டு கழுக்கணிச்சிருச்சா தான் ஜட்டியே வாங்குறாங்க. இல்லன்னா பாதி பேர் ஜட்டியே இல்லாம அலைய வாங்க போல. அப்புறம் இவ்வளவு எதுக்குங்கிறேன், ஒரு பொண்ணு வாங்கினா இன்னொரு பொண்ணு ஃப்ரீ முதலாளி. என்ன மஞ்சள் கை வைக்கிறாரு என்னடா சொன்ன, ஒரு பொண்ணு வாங்கினா இன்னொரு பொண்ணு ஃப்ரீ முதலாளி. என்ன சொல்ற, முழுமையானதா இல்ல, என் அறகுறிய தான் திருப்திப்படுத்துறாரு. கவிதா, உலகத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் செக்ஸ். ஆனா எல்லாரும் பேச தயங்குற விஷயமும் இதே செக்ஸ் தான். பல பெண்கள் தங்களோட பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம வேதனைப்படுறாங்க. ஆனா நீ உன் மனசை திறந்து உன் பிரச்சனைய சொன்ன பாத்தியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உடல் உறவுங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு கணவன் தன் மனைவி தனக்கு முழுக்க முழுக்க சொந்தமானவளோ, ஒரு மனைவி தன் கணவன் தனக்கு மட்டுமே சொந்தமானவ அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த தாம்பத்திய உறவு முழுமையா அமையுது. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்கும் போதுதான் அங்க ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிலுமிஷங்கள், ஊடல்கள், கூடல்கள் இதெல்லாம் நல்ல தாம்பத்திய உறவுக்கு வழிவகுக்கும். அது சரி, உங்க கணவர் இங்க வந்திருக்காரா? வந்திருக்காரு, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே டாக்டர். பரவாயில்ல, உட்காருங்க. இப்பதான் உங்க வைஃப் கிட்ட பேசினேன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லணும்னா, எனக்கு ப்ராப்ளம் சொல்லணும்னா வைஃப் தாங்க. அப்படி என்ன ப்ராப்ளம் பண்றாங்க? எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம சொல்லுங்க. இல்ல, ஒரு சராசரி பொண்ணு தன் கணவன் கிட்ட என்ன எதிர்பார்க்கறங்களோ அதை விட என் வைஃப் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க உங்க வைஃப், உங்ககிட்ட எதிர்பார்க்காம வேற யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க? நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க, பட் இன்னொரு ரெண்டு மாசத்துல ஆணழகன் போட்டி வருதுங்க, அதுல கலந்துகிட்டு ஜெயிக்கணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். தற்போதைக்கு என்னுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் அதுல தாங்க இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா இல்ல லட்சியத்துல ஜெயிக்கணுமா? என்னங்க, ரெண்டுத்திலயுமே ஜெயிக்கணும். ஆனா நீங்க லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்காக வாழ்க்கையில தோத்துருவீங்க போல இருக்கே. லட்சிய வெறி இருக்கிறது என்னமோ நல்லதுதான், ஆனா அதே நேரத்துல ஒரு கணவனா குடும்ப தலைவனா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு. உங்க வைஃப் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே. நீங்க உங்க மனைவி அனுசரிச்சு போனீங்கன்னா உங்க லட்சியத்துக்கு அவங்க உறுதுணையா இருக்க போறாங்க, அப்புறம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸே இல்லையே. என்ன, நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.